நண்பர்களே, தமிழ் திரையுலகில் சமீபத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள திரைப்படம் ருத்ரதாண்டவம் அக்டோபர் 1ஆம் தேதி திரையரங்குகளில் திரையிடப்பட இருக்கிறது. இந்த நிலையில் இந்த படத்தின் ஸ்பெஷல் ஷோ தமிழகத்தின் முக்கிய அரசியல் தலைவர்களுக்கும் திரைப்பிரபலங்களுக்கும் திரையிடப்பட்டது. அதில் முன்னாள் பாஜக தேசிய தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் முதல் ஆளாய் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும், புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி அவர்களும், ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவர் திருமாறன் அவர்களும், இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் அவர்கள், அப்துல் இப்ராஹிம் அவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கலந்து கொண்ட பலரும் படத்தை வெகுவாக பாராட்டினார்கள். இதில் கலந்து கொள்ள மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இருவருமே கலந்து கொள்ளவில்லை. இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் குடும்பத்திற்கு நன்கு அறிமுகமானவர். திரௌபதி பட வெளியீட்டின் போது முதல் ஆளை கலந்து கொண்ட மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தற்போது கலந்து கொள்ளாதது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. அதற்கு ருத்ரதாண்டவம் திரைப்படத்தின் ஸ்பெஷல் காட்சி முதல் அழைப்பு மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் தான். கொரோனா பரவல் காரணமாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திரையரங்கு வர முடியாத சூழல் உள்ளதால் அவரால் கலந்து கொள்ள இயலவில்லை. ஆகையால் தைலாம்பரம் தோட்டத்திற்கே நேரில் சென்று காட்சி அமைக்க முயற்சி மேற்கொண்டு வருகிறார் இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற செய்திகள் தெரிந்து கொள்ள நம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.